வணக்கம் நேர்களே, வெல்கம் டு பிரீத்திஸ் கிச்சன் கில்லாடிகள், பவர்ட் பை ஹையர். இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது உங்களோட ஹோஸ்ட் மோனிஷா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கிச்சனில் வந்து கில்லாடியாக இருப்பாங்க. எஸ், ஸோ உங்களோட மனமான சாப்பாடு இல்லை உணவுகள் இல்லை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிற அந்த உணவுகள் உங்கள் வீட்டில் மட்டும் எல்லாருமே ரசித்து ருச்சி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு தான் நம்மளோட பிரீத்திஸ் கிச்சன் கில்லாடிகள். அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வசந்தின் கூட வாடிக்கையாளராக இருக்கணும். நீங்கள் வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ், ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்கன்னு வாங்க வெல்கம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கண்டெஸ்டன் ஆஃப் த டே இன் பிரீத்திஸ் கிச்சன் கில்லாடிகள். ஹலோ, ஹாய். ஹலோ மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுபா. சுபா, ஓகே சுபா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எங்கள் செட்டில் வந்தது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எங்களோட செட்ஸ் வந்ததில்? கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ஃபீலிங் குட். ஓகே, ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எதனால நர்வஸாக இருக்குது? ஷூட்னால நர்வஸாக இருக்கா இல்லை கேஸ்டவெல்லாம் பார்த்துட்டு அப்படி குக்கிங் புதுசு அப்படின்ற மாதிரி நர்வஸாக இருக்கா? இல்லை, குக்கிங் புதுசுலாம் இல்லை, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்பப்போ, பட் ஆனால் சம்திங் இது புது செட்டப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால ரைட், வாண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து ஃபீலிங் அட் ஹோம் ஃபீல்க்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். ஸோ நீங்கள் அதை டென்ஷனே ஆகணும். ஓகே, ஸோ சுபா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், எஸ்ஐடி காலேஜ். ஓகே, ஸோ காலேஜ் படிக்கிற நேரத்தில் நல்லா சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட். ஸோ இன்னைக்கு நேருக்காக என்ன டிஷ் பண்ண போறீங்க? வல்லாரை துவையல் துளசி தோசை பண்ண போறேன். ஓகே, ஸோ வல்லாரை துவையல் அண்ட் துளசி தோசை. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் டு ஹெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இட் இஸ் வெரி நைஸ். அதாவது ஒரு வெரி யங் பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து நேருக்காக பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்கள். வல்லாரைக்கீரை, துளசி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு புளி, பூண்டு, உப்பு தேவையான அளவு, மாவு, எண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? துளசி எடுத்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க இன்னும் அரைக்கலாமா இல்ல எப்படி? இன்னும் அரைக்க வேணாம், இன்னும் இது கரெக்டா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஓகே, சோ எடுத்துறலாம் இல்லையா? இதுல நம்மளோட துளசி தோசை வந்து ரெடியா, மாவு ரெடியா இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவுல இப்போ சட்னிக்கு வதக்கிக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ வதக்கிறதுக்கு வந்து என்னென்னா யூஸ் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு வானொலி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வல்லாரை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, புளியெல்லாம் போட்டு எடுத்து அரைச்சிடு. ஓகே, ஃபைன், ஆல்ரைட். ஸோ அப்போ அந்த வானொலி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு அலம்பி இதெல்லாம் ரெடி பண்ணி வானொலி வச்சிடலாமா? ஓகே, ஃபைன். ஸோ வல்லாரை கீரை வந்து இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கீரை அலம்பி வச்சு அதை அங்கேயே வச்சுக்கலாம். ஒருமா இது காம்பு எல்லாம் பிச்சுக்கணும். ஓகே, ஸோ சுபா நீங்கள் சொல்லுங்கள், குக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஜில் இல்லை எத்தனை வருஷம் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் செவன்த்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மா ரைஸ் வைக்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ரைஸ் வைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? அம்மானால ஆரம்பிச்சதா இல்லை? அம்மா தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா சமைக்கணும், சமைச்சா தான் எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். லேடிஸ்னாலே குக்கிங் தானே, அதனால நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னமா டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியும்? அண்ட் முதல்ல நீங்கள் பண்ண டிஷ் என்னது? நான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தக்காளி ரைஸ் பண்ணேன். ஓகே, அது ரெண்டுமே நல்லா பண்ணதுனால அம்மா சரி ஓகேட்டு எல்லாமே அம்மா சொல்லி கைட் பண்ணாங்க. ஸோ ஃபுல் இன்ஸ்பிரேஷனாக அம்மா இருந்திருக்காங்க. ஆ, ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நிறைய அம்மா உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் இது. இதில் வந்து புதினா கூட இந்த மாதிரி அரைச்சி புதினா தோசை அப்படி கூட அரைக்கலாம். ஓகே, ஸோ கீரை வகைகளுக்கும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை? ஆமாம், ஸோ கீரை நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளெயினாக சாப்பிட மாட்டாங்க, பிளெயினாக சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து தோசையிலையோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா தெரியாது, தெரியாது, டேஸ்ட் தெரியாது. சின்ன பசங்க தான் சீக்கிரமாக சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் சமைப்பீங்க? ரைஸ் எல்லாமே சாம்பார் பிசிபிள் பார்த்தா அதெல்லாம் ட்ரை வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் பண்ணுவீங்க? வெரைட்டி ரைஸ். ஓகே,
டிஃபன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தோசை, அப்புறம் இட்லி, சப்பாத்தி, அவ்வளோதான். நான் ஓகே அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மந்தில் எவ்வளோ தடவை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சமைப்பீங்க? வீக்கெண்ட்ஸ் சண்டேஸ் அந்த மாதிரி டைமில் அம்மா சான்ஸ் கொடுப்பாங்க சமைக்கிறதுக்கு. நான் ஓகே. ஸோ அம்மாவோட கைடன்ஸ்லேயே நீங்கள் சமைப்பீங்க? ஆ ஆமாம், கைட் பண்ணுவாங்க. என்ன தான் வில் குக்னாலும் அம்மா கைட் பண்ணால் இன்னும் நல்லா வரும். ரைட். ஸோ அதோட நம்ம வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணோம் இல்லையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை கட் பண்ண. ஓ, ஸோ பச்சை மிளகா நம்ம எவ்வளோ போட போகிறோம்? ஃபோர் எடுத்துக்கிட்டா கரெக்டாக நாலு இருக்கணுமா? குட்டி குட்டியாக கட் பண்ணுமா இல்லை சென்டரில் கட் பண்ண போகிறோமா? அரைக்க தானே போகிறோம், சென்டராக கட் பண்ணுவேன். ஸோ அம்மா பண்ணுற டிஷ்ஷஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னது? அம்மா பொங்கல் நல்லா பண்ணுவாங்க, அப்புறம் பிசபில்லாபாத் நல்லா பண்ணுவாங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா பண்ணலாம். ஆமாம். ஓகே, நாலு சில்லிஸ் ரெடியாக இருக்குது. அப்புறம் இந்த ஜிஞ்சரும் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஆ யா. ஸோ எவ்வளோ ஜிஞ்சர் தேவைப்படும்? இதோ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டா. ஸோ நீங்கள் குக்கிங் பண்ணும்போது என்ன மாதிரி குக் பண்ணுவீங்க? அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் வந்து குக் பண்ணப்போ பேசிகிட்டே ஃபோன் பேசிட்டே பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்க? நான் சாங் கேட்பேன், நல்லா பாடுவேன். நானும் நல்லா பாடிட்டே குக் பண்ணுவேன். ஓகே, ஆல்ரைட், சூப்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷோவில் நீங்கள் பாடி ஆகணும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் வந்து சொன்னது இந்த மாதிரி பேனில் வந்து எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை நம்ம அரைக்க போகிறோம், அது மீன் வேல். ஸோ அதை எண்ணெய் வச்சிடலாமா? ம், வைக்கலாம். ஓகே, ஃபைன், ஆல்ரைட். ஓகே, ஸோ வானல் வைக்கலாமா? ம், வைக்கலாம். தான். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் போட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். அதோட வந்து நம்ம இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு அண்ட் வல்லாரை இதெல்லாமே போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் கழுகு தாளிக்கிற அளவுக்கு. ஓகே. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இதை ரோஸ்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ வல்லாரை கீரை, பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் பூண்டு, ஸோ நாலுமே போட்டிருக்கோம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம டாஸ் பண்ணிகிட்ருக்கோம். டாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அரைக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் இது கொஞ்ச நேரம் வதங்கி எடுக்கிற டைம் எடுக்க போது, அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி ஒரு பிரேக் போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க சுபா? ஹயா, ஆஃப்கோர்ஸ். ஓகே, ஃபைன், ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி சுபா பார்த்தீங்கன்னா வல்லாரை துவையல் அண்ட் துளசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. வி வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ப்ரீதீஸ் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு ப்ரீதீஸ் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஹையர். ஸோ நம்மளோட இருக்காங்க சுபா மேம். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை டாஸ் பண்ணி ரெடியாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை நம்ம அரைக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ எடுத்து வரீங்களா அரைக்கிறதுக்கு? ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி போட போகிறோமா இல்லை எப்படி? கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கிறேன். ஓகே. சால்ட் கொஞ்சம். ஓகே. ஸோ இப்போயே போட்டுடலாம் சால்ட் இல்லையா? சால்ட்டு புளி ரெண்டும் ஆட் பண்ணலாம். ஓகே. அரைக்கலாமா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து சால்ட் அண்ட் புளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, லெட்ஸ் சீ.
எடுத்துடலாமா? ஆ எடுத்து. ஸோ வல்லாரை கீரை துவையல் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த நம்ம பண்ண போகிறது வந்து துளசி தோசை போடணும் இல்லையா? ஸோ அந்த தோசை நம்ம போடுறதுக்கு முன்னாடி சுபா, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஹாபீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட ஹாபீஸ் வந்து சிங்கிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் என்னோட ஹாபீஸ். ஆ ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஜாலியாக எல்லோரும் வெளில போவோம், பேசிகிட்டு இருப்போம், சாட் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஓகே, ஆல் ரைட். ஸோ நீங்கள் நல்லா பாடுவீங்க இல்லையா? ஆ சங்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது பாடல் நம்ம நேருக்காக பாடலாமே. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் வாழ, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மனன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமை திடாத கண்ணிங்கும் மங்குமாய் தேட, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் வாட, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. வாவ், லவ்லி சுபா. ஐ திங்க் இட்ஸ் அன் எவர் கிரீன் சாங் இல்லையா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். ஸோ அதுவும் ஆக்ட்ரஸ் ஷோப்னா மேம், அவங்களோட லவ்லி ஐஸ், அவங்களோட கிளாசிக்கல் மூவ்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். ஓகே, ஸோ மியூசிக் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் எப்படி இறங்கினீங்க? உங்கள் வீட்டில் யாராவது ஆல்ரெடி மியூசிக் லைனில் இருக்காங்களா இல்லை எப்படி? இல்லை, எங்கள் டேடி ரொம்ப நல்லா பாடுவார், அவர்கிட்டேருந்து கேட்டு கேட்டு அப்படி தான் நான் சிங்கிங் வந்துச்சு. அப்புறம் 10 இயர்ஸாக நான் கற்றுட்டு இருக்கேன் கர்நாடிக் சிங்கிங் கற்று. ஓகே, உங்கள் குரு பேர் விஜய் சிவா. ஓகே, ஸோ எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க இந்த மியூசிக்கில்? மியூசிக்கில் ஆல்மோஸ்ட் தியாகராஜ கீர்த்தனை கற்றுட்டு வந்துருக்கேன். ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கா மியூசிக் ஒரு பேக்ரவுண்டில் சிங்கர் ஆகணும் அப்படின்னு? பெரிய பேக்ரவுண்ட் சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, ஃபைன். ஸோ எங்களோட பெஸ்ட் விஷஸ் அதுக்காக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ குக்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், இப்போ உங்கள் ஹாபீஸ் பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க நல்லா ஊர் சுற்ற பிடிக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு. ஸோ சென்னையில் இருக்கிற சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் அப்படி நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக புதுசாக சென்னைக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நம்ம ஷோ பார்த்துட்டுனாலும் அவங்களுக்கு கூட பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி பிளேஸ்லாம் போகணும், கண்டிப்பாக போகணும்னு சொல்லுவீங்க நம்ம சென்னையில்? சிட்டி சென்டர்ஸ், அப்புறம் அப்படியே பக்கத்தில் பீச் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ்லாம் அங்கேயே போகலாம், ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அங்கே போனாலே. ஓகே, ஸோ ஒன் டைம் மால் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து மூவிஸ், அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், ஷாப்பிங் எதனால நம்ம பண்ணலாம். அதோட மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்குது, ஸோ ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ வேறு மாதிரி என்ன மாதிரி பிளேசஸ் நீங்கள் நினைக்கிறீங்க இட்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை அப்படின்னு சொன்னால்? பக்கத்துலேயே கிண்டி பாக்ஸ் இருக்குது, ஜாலியாக போனால் நல்லா ஜாலியாக ப்ளே பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு சேட் பண்ணிட்டு இருக்கலாம். தென் அவ்வளோதான், கிட்ட மோர் ஓவர் எதுவும் இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லைன்னா கோவலம் அந்த மாதிரி பீச் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்ரைட், வண்டர்ஃபுல். ஸோ அவங்க போன சில இடங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் ரியலி நைஸ். ஸோ உங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டு கிச்சன் மாதிரி அழகாக இருக்குமா இல்லை? ஆ, நீட்டாக பர்ஃபெக்டாக, ஸ்மாலாக தான் இருக்கும் பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும், அம்மா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் என்னைக்கு அந்த மெயின்டெனன்ஸில் இறங்கியிருக்கீங்களா? ஆ, மெயின்டெனன்ஸ் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க, அம்மாவே பார்த்துப்பாங்க ஃபுல் க்ளீனிங்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ அதனால் அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் கையில் ஒப்படைக்கல? ஆ, ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சுபா வந்து அவங்களோட குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அம்மாவோட எப்படிலாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டைமில் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அம்மா தான் சொல்லி, அவ்வளோ தூரம் வந்து அம்மாவோட ஈடுபாடு தெரியுது. ஸோ வெரி ஸ்வீட். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சுபா கிட்ட பேச போகிறோம், அண்ட் ப்ளஸ் நம்மளோட புதினா தோசை வேறு போடுறதுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ வீல் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஸ்டே டியூன் வித் அஸ், திஸ் இஸ் ப்ரீத்தி'ஸ் கிச்சன் கில்லாடிகள்.
வெல்கம் பேக் டு ப்ரீதீஸ் கிச்சன் கிளாடிகள் பவர் பை ஹையர். நம்மளோட சுபா இருக்காங்க. ஸோ சுபா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துளசி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதோட தொட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லாரை கீரை வச்சு ஒரு அழகான துவையல். எஸ் ஸோ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தான் சுடணும். ஸோ ஆன் பண்ணிடலாமா? நான் ஆன் பண்ணுறேன், நீங்கள் பேன் வைங்க. எஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா தோசை சுடுறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மெயினாக வந்து கேர்ள்ஸாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய விஷயமே நமக்கு தோசை சுடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வரும். அதை போடுறதை பார்க்க போதே இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோசை சுட்டு எப்படிலாம் வந்தது? சில பேர் நிறைய பேர் பேன் வச்சு ரொம்ப சத்தம் பண்ணுவோம். வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தோசை ரெண்டு ரெண்டாக கட் ஆகி அப்படி வந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் சின்ன சின்னதாக பண்ணோன்னா கட் ஆகாமல் வரும்ன்ட்டு சொன்னாங்க. அப்போதுலேருந்து சின்னதாக வாக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து ஃபுல்லாக கட் ஆகாமல் வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஸோ நம்ம தோசை சுட ரெடியாக இருக்கீங்களா? எஸ். ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா பாடுறீங்க. ஸோ நீங்கள் தோசை சுட சுட ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கர்நாடிக் சிங்கிங் இது. ஓகே. மாடு மேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கச்சின பால் தர கற்கண்டு ஜீனி தர, கச்சின பால் தர கற்கண்டு ஜீனி தர, கை நிறைய வெண்ணெய் தர வெயிலே போக வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் தர வெயிலே போக வேண்டாம், மாடு மேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாது நீயே, கச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு ஜீனி வேண்டாம், கச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு ஜீனி வேண்டாம், உள்ள சமய மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உள்ள சமய மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாது நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாது நீயே. ஓ வாவ், சூப்பர் சூப்பர். ஸோ இது என்ன மாதிரி ஒரு சாங் அது கர்நாடகில் அப்படின்னு சொல்ல போகுது? ஏன்னா கீதம்ல நிறைய சாங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேட்டகரியில் வருமா இல்லை தனி ஸ்லோகா பஜன்? இது தனியாக ஸ்லோகா பஜன் இல்லை, பட் ஆனால் இது தனியாக சும்மா கேட்கறதுக்கு எல்லாருக்கும் புரியும். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி வீட்டில் மார்னிங்ஸ் ஈவினிங்ஸ் எல்லாமே பாட்டு பாடுவீங்களா இல்லை பாடுறது மட்டும் தான் பாடுவீங்களா? இல்லை எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைனா வாய்ஸ் ப்ரோக் ஆகிடும் அப்படின்வாங்க. ஓகே. ஸோ இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு தோசை போட்டாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ ரெண்டுமே க்ரீன் க்ரீனாக இருக்குது. ஸோ கோ க்ரீன் கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ துளசி தோசை அலாங் வித் வல்லாரை சட்னி. வல்லாரை சட்னி இல்லை வல்லாரை துவையல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. ஸோ இது நம்ம டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கு இல்லையா? ஸோ டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் நேருக்காக ஒரு சின்ன ரீகேப் சொல்லணும். ஃபஸ்ட்டு துளசி எடுத்து அரைச்சி மாவில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் வல்லாரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு கட் பண்ணிவிட்டு அதோட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கடுகு சாளிச்சு வச்சு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் புளி உப்பு போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தோசை வார்த்து குறுக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ டிஷ் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? ஆ, ஓகே ஓகே. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் பண்ணியிருக்கீங்க. போட்டியில் வின் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கா? ஆ, வின் பண்ணுவேன் நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப யம்மியாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. காரசாரமாக இருக்கு, சட்னி கூட ஸ்பைஸியாக இருந்தால் தானே எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக எனக்கும் ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் ரெடி கம் அவுட் வெரி வெல். ஸோ துளசி தோசை அலாங் வித் வல்லாரை சட்னி. வல்லாரை சட்னி பண்ணியிருக்காங்க, வல்லாரை துவையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் ரியலி யம்மி. நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தோசை காமனான சட்னிஸ் எல்லாமே பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளைன் தோசை இல்லை ஒரு மசாலா தோசை ஊத்தப்பம் அப்படின்னு போடுறத விட இதில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் பீப்புள் ஷுட் ட்ரை திஸ் அவுட். இது நல்ல ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம்
யூனிக் வித் குட் ஹெல்த் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, this is me, Monisha, along with Subha, saying you, bye-bye. பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் அஞ்சு பேர் கலந்துகிட்டு தங்களோட சமையல் திறமையை வெளிப்படுத்த போறாங்க. அவங்கள ரொம்ப சிறப்பா சமையல் பண்ற பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள் யார் யார் என்கிறத வரும் சனிக்கிழமை அன்னைக்கு சொல்றோம், காத்திருங்க. யமுனையாற்றிலே ஈர்ற காற்றிலே கண்ணனோடுதான் வாழ, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மனன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண்ணி